ஏ நான்சி எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் எங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நான்சி அக்கா பாத்தீங்களா நம்ம கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஏ நான்சி இங்க தண்ணி இல்லாம நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் வந்தீங்கன்னா ரெண்டு கூட சேர்த்து எடுத்துட்டு வரலாமல்ல விளையாண்டுகிட்டே இருக்கீங்க இந்த பபளு இருந்தாலாவது எனக்கு எதாவது உதவி பண்ணுவான் வண்டி எந்த வேலையுமே செய்யறது கிடையாது எனக்கு டே சிண்டு எங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு கேட்டதுக்கு கடைக்கு போயிருக்காங்கன்னு என்கிட்ட போய் சொன்னையா பாவம் எங்க அம்மா ரொம்ப தூரமா போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தண்ணி டேங்க சரி பண்ணோன்னு வச்சுக்கோங்க எங்க அம்மா ரொம்ப தூரம் போக தேவையில்லை நீங்க எல்லாரும் இங்கே இருங்க சீக்கிரமா வந்தறேன் ஏய் பண்டி சொன்னா கேளு பண்டி இதெல்லாம் நம்மனால சரி பண்ண முடியாது பிளம்பர்

இருக்கேன் ஏ சிண்ட நீ சும்மா இதுல தொங்கிட்டு வந்துட்டு இருக்க நானும் நான் தான் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கீழே இறங்கி இல்லடா நீ தாண்டா நிமித்தி வைக்கணும் சரி இருங்க பாத்து புடிச்சு நின்னுக்கோங்கக்கா நான் இப்ப நிமித்தி வைக்க போறேன் சரியா கீழே இறங்கிக்கோங்க இல்லாட்டி டே சிண்டூ பாத்து தூக்குடா எங்காவது மேல விழுந்துற போதே ரொம்ப வெயிட்டா இருக்கும் வண்டி என்ன போங்கண்ணா நீங்க இவ்வளவு கஷ்டமான வேலையை எங்க மூணு போய் திட்டி குடுத்துட்டு ரொம்ப ஈஸியா நீங்க மேல போய் நின்னுட்டீங்க மேல டேங்க் செட் பண்றது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது அக்கா தள்ளுங்க 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 டே ராகுல் தள்ளி நில்லுடா

கஷ்டமான வேலையை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஈஸியா மேலே இருக்கு எல்லா வேலையும் நாங்களே பண்ணிட்டோம் இதுக்கு மேல இந்த கேன் எடுத்து வச்சு பைப் கனெக்ஷன் குடுக்கறது என்ன அவ்வளவு கஷ்டமான வேலையா அட கடவுளே இந்த பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னடா பண்டி இது நாளைக்கு தான் பிளம்பர் வர்றேன்னு சொல்லி இருக்காரு அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெரியமா நீங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுக்க கூடாதுங்கறதுக்காக தான பண்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி மேலே ஏறி கீழே விழுந்தீங்கண்ணா அதுக்கு அப்புறம் பாருங்க ரெண்டு பேரும் நல்லா என்கிட்ட அடி வாங்குவீங்கடா என்ன பண்டி இது நாலஞ்சு கே இது எல்லா மேலே இல்ல நான்சி இதுல ஏதாவது ஒரு கேன் மட்டும் ஏத்திக்கலாம் இது எந்த கேன்னு தெரியலையே இதெல்லாம் வேற எங்க அம்மா பழைய கேன் வச்சிட்டு இருக்காங்க இந்த ப்ளூ தான் புதுசுன்னு நினைக்கிறேன் நான் மேல தூக்கிட்டு போறேன் நீங்க எல்லாரும் கீழே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வண்டியானா வண்டியானா நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் நீங்க கேன மேல தூக்கி கொடுங்க நான் அப்படியே ஒரு கை புடிச்சு இந்த ஸ்டாண்ட் மேல வச்சிடறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு வர சொன்னதுக்கே ரெண்டு மணி நேரம் பண்ணிட்டேன் நானே பத்து நிமிஷத்துல இந்த கேனை தூக்கி மேல வச்சிருவேன் நீ கொஞ்சம் தள்ளி மட்டும் உட்காரு இந்த ஸ்டாண்ட்ல இந்த கேனை வச்சுட்டோம்னா அவ்வளவுதான் மேல முடிச்சது நான்சியக்கா என்னக்கா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அந்த டியூப் எடுத்து கொடுங்கக்கா அதை எடுத்து இந்த கேன்ல மாட்டினோம்னா அவ்வளவுதான் தண்ணி வந்துரும்க்கா

டே சிண்டு ஆன் பண்ணியா இல்லையா நான் ஆன் பண்ணிட்டு தானா கீழே இறங்கி வந்தேன் தண்ணி வருது பாருங்க சூப்பரா வருது பாருங்க பெரியமாட்ட கூப்பிட்டு சொல்லலாமா இனிமேல் பெரியமாவும் நான்சி அக்காவோட அம்மாவும் எங்கேயும் போக தேவையில்லை தண்ணிக்கு இருடா நீ அதுக்குள்ள அவசரப்படாத நான்சி இன்னொரு குடம் எடு எனக்கு தெரிஞ்சு இந்த கேன்ல ஏதோ பிரச்சனை இருந்துச்சு தண்ணி வருமான்னு தெரியாது வெயிட் பண்ணுங்க நாலஞ்சு குடம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லலாம் இந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு கம்மியா டியூப்ல பபிள் பபிளா வர மாதிரி இருக்கு டியூப்ல ஏதாவது அடைச்சுக்குச்சா டியூப்ல எல்லா இடத்துலயும் கிளியரா தான் இருக்குது ஆனா பபுள் பபுளாக வருது ஒரு வேலை தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நான்சி சரி நீங்க இருங்க நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன் பண்டி இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது பண்டி நீ திரும்ப திரும்ப மேலே போய் பாத்துட்டு நாளைக்கு பிளம்பர் வரன்னு சொல்லி இருக்காருல்ல அந்த பிளம்பர் ஒரு மாசமா இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காரு நான்சி அவரெல்லாம் வரமாட்டாரு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எங்க அம்மா தூரமா போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும் நீங்க இருங்க நான் போய் கேனை நல்லா செக் பண்ணிட்டு வந்துடுறேன் வண்டி இந்த கேன் ரொம்ப பழசுனா நீங்க எதுக்கும் உள்ள இறங்கி பாருங்க டேய் சிண்டு போன மாசம் ஃபுல்லா மழை பேஞ்சிச்சு இல்ல கேன மூடி வைக்க சொன்னே மூடி வெச்சியா உள்ள ஃபுல்லா குப்பையா இருக்குடா என்ன பண்டி கேன் குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்க கேன் குள்ள என்ன தெரியுது தண்ணி எல்லாம் நிறைய இருக்கு நான்சி கேன் குள்ள தான் ரொம்ப குப்பையா இருக்கு நீங்க இருங்க நான் போயிட்டு இருக்குற குப்பை எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிட்டு வந்தறேன் அட கடவுளே என்னது இது பேப்பர் எல்லாம் இருக்கு நீ குப்பை சொல்றேன் என்னது தே சிண்டு இதுக்குள்ள எப்படி வந்துச்சு ஒரு தூக்கி போட்டுப்பாடா டே என்னடா இது உன்னோட பொம்மை எல்லாம் கிடக்குது என்னது பொம்மை கிடக்குதா அண்ணா எனக்கு தான் அண்ணா எடுத்து நான்சி தண்ணி இல்லையா தண்ணி எல்லாம் மாதிரி தெரியல ஏதோ ஐயோ

அது வேற வர்ற இருக்கு கிளியர் ஆயிடும் நீ அந்த தண்ணிய மட்டும் கீழே ஊத்திட்டு வேற குடத்தை புடிச்சு நல்லா தண்ணி புடிச்சுக்கோ வண்டியண்ணா ஏதோ பைப்புக்குள்ள ஏதோ வர்ற மாதிரி இருக்குடா எனக்கு என்னமோ அத என்னமோ வித்தியாசமா இருக்கு அது ஒண்ணும் இல்லடா அது பபிள்ஸ் தான் அது காத்து பூந்துருச்சு அதனால தான் அப்படி வருது இன்னும் கொஞ்சம் குப்பையை கிளியர் பண்ணனா நல்லா தெளிவா வர ஆரம்பிச்சு ஓகே எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல கீழ இறங்கி வரலாம்ல அதுக்கு தண்ணி எல்லாம் போயிருச்சு பண்டி நீ ஆன் பண்ணிட்டு கீழ இறங்கி வந்திரு பாத்து ஜாக்கிரதையா நான் எல்லாம் ஜாக்கிரதையா தான் வருவேன் நீங்க முதல்ல தள்ளி நில்லுங்க ஏணி எங்கயாவது மேலே விழுந்துற போது ஐயோ அம்மா ஐயோ போச்சு பண்டி கீழே விழுந்துட்டாங்க பண்டி அண்ணா என்னாச்சுனா ஐயோ அம்மா கால்ல பயங்கரமா அடிபட்டுருச்சு ஐயோ பண்டி உன்ன அப்பவே ஏணி மேல ஜாக்கிரதையா வான்னு சொன்னே ஐயோ அம்மா என் காலே உடஞ்ச மாதிரி வலிக்குதுன்னு நான்சி சீக்கிரமா போய் எங்க அம்மாவை கூப்பிடு ஐயோ யோ போச்சு பெரியமா பண்டி என்ன கால் உடஞ்சிருச்சு நினைக்கிறேன் பண்டி அண்ணா நான் சொன்ன கேட்டிங்களா மேலே போகாதீங்கன்னு நீ போய் முதல்ல எங்க அம்மாவை கூப்பிடுறா பெரியமா பெரியமா சீக்கிரமா இங்க வந்து பாருங்க பெரியமா பண்டி அண்ணா மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க பண்டி அண்ணாக்கு கால் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா இங்க வந்து பாருங்க பெரிமா என்ன இந்த சின்னூ உனக்கு கால் உடைஞ்சிருச்சுn சொல்லிட்டு போறா என்ன பண்டி உனக்கு உண்மையாவே கால் உடைஞ்சச்சா எதைது பேசி கால் எல்லாம் உடைஞ்சிருச்சான்னு தெரியல நான்சி என்னால சுத்தமா அசையவே முடியல பயங்கரமா கால் வலிக்குது என்னால எந்திரிக்க முடியாது அட கடவுளே மேலே ஏறி போய் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் ஏண்டா பண்டி என்னடா ஆச்சு இப்படி கீழே விழுந்து கிடக்குற அம்மா அந்த ஏணி வலிக்கிருச்சுமா அதான் மேல இருந்து கீழே விழுந்துட்டம்மா என்னால சுத்தமா எந்திரிக்கவே முடியலமா மேலே கூட எந்திரிக்க முடியல ஐயோ எந்திரிக்கவே முடியலையா ஏண்டா நீ சொல்றத பார்த்தா காலே உடை இருடா உன்னை அப்படியே எடுத்து கட்டில படுக்க வைக்கிறேன் உள்ள போய் சீக்கிரமா நம்ம பக்கத்து தெருவுல டாக்டர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு போன் போட்டு இங்க வர சொல்லு நான்சி இவனை கூட்டிட்டு எல்லாம் போக முடியாது நான் மேலே ஏறும் போது உங்ககிட்ட சொன்னேன். மேலே ஏறி விளையாடாதீங்க. வலிக்கி விட்டு கீழே விழுந்தா கால் உடைஞ்சு போயிடும்னு கேட்டிங்களா? அம்மா ஏமா நீங்க வேற இப்படி திட்டிட்டே இருக்கீங்க. திட்டாம போ என்ன பண்ண சொல்ற? சரி உனக்கு இப்ப எப்படி இருக்கு? தெரியுமா பண்டி அண்ணா இந்த ஏணியே போட்டு இந்த டாங்க் மேல நாலு தடவை ஏறிட்டாரு. அது மட்டும் இல்ல டாங்க் எல்லாம் இறங்க கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல டாங்க் உள்ளே இறங்கி குப்பை எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு பெரியமா. அம்மா அந்த டாங்க் உள்ள ஒரே குப்பையா இருக்குமா? அதை க்ளீன் பண்ணனும்னு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? என்னது இது ஒரே சத்தமா இருக்கு. அட கடவுளே இந்த பண்டி சொல்ல சொல்ல கேட்காம இந்த டேங்கை க்ளீன் பண்ணிங்க வச்சுட்டானா தண்ணி வருது போல இருக்கு என்ன வண்டி படுத்துட்டுருக்கான் மழைக்கா மானாக்கா பண்டிக்கு என்னாச்சுக்கா நம்ம ரொம்ப தூரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அதை பார்க்க முடியாம இவனே மேலே ஏறி டேங்க கிளீன் பண்ணிருக்கான் அதுதான் மேல இருந்து கீழே விழுந்து கால் இப்படி ஆயிருச்சு ஐயோயோ அதுதான் இங்க ஒரே சத்தமா இருந்துச்சா அக்கா டாக்டர் கூப்பிட்டு உடனடியா பாருங்கக்கா டே பண்டி டாக்டர் வந்துட்டு இருக்காங்கடா உனக்கு எங்க வலிக்குது எப்படி வலிக்குதுன்னு தெளிவா சொல்லிருடா வாங்க டாக்டர் என்ன மாலாக்கா உங்க பையன் திரும்பவும் மேலே ஏறி கீழே விழுந்துட்டானா ஆமா டாக்டர் மேலே ஏற வேண்டாம்னு சொன்னா எங்க கேக்குறாங்க நான் இல்லாதப்ப ஏறி இந்த மாதிரி மேலே இருந்து கீழே விழுந்துருக்கான் வாட் இஸ் திஸ் பண்டி மேலே ஏறி கீழே விழுந்து இப்படி கையை காலை உடைச்சிட்டினா எப்படி ஸ்கூலுக்கு போவேன் என்னது இது கால் ரொம்ப வீக்கமா இருக்க மாதிரி இருக்கு நான் இப்ப தொட்டு பாக்குறேன் உனக்கு எங்க வலிக்குதுன்னு நீ கிளியரா சொல்லணும் ஓகே அங்க வலிக்கல டாக்டர் அங்க எல்லாம் எனக்கு சுத்தமா வலிக்கல பாதத்துல அடிபடல அது வரைக்கும் சந்தோஷம் நடக்காதல ஒண்ணு ப்ராப்ளம் இருக்காது முட்டில தான் அடிபட்டு நினைக்கிறேன் நீங்க எதுக்கு நாளைக்கு என்னோட கிளினிக் இவன கூப்பிட்டு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்துருங்க இப்போதைக்கு நான் முட்டில வந்து ஒரு கட்டு மட்டும் போட்டு விடுறேன் ஓகே பண்டி நாளைல இருந்து இந்த மாதிரி மேலே ஏறி விளையாட கூடாது என்ன டாக்டர் எக்ஸ்ரே அது இதுன்னு சொல்றீங்க கால் ஏதாவது உடைஞ்சிருக்குமா எக்ஸ்ரேவை பார்த்துட்டு தான் என்னால எதுவுமே சொல்ல முடியும் ஓகே

பண்டி உனக்கு ரைட் லெக்ல மட்டும் தான் அடிபட்டிருக்கு இப்போ நான் கட்டு போடும்போது உனக்கு லைட்டா வலிக்கும் நீ கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் ஓகே டாக்டர் வலிக்காம இருக்கிறதுக்கு எதுவும் பண்ண முடியாதா டாக்டர் வலிக்காம இருக்கணும்னா நீ இந்த மாதிரி மேலே ஏறி கீழே விழுகாம இருக்கணும் ஏதோ சின்ன அடியோட போச்சு காலையெல்லாம் உடஞ்சிருந்துச்சுன்னா ஆறு மாசம் ஸ்கூலுக்கு போக முடியாம ஆயிருக்கும் புரியுதா அடுத்த டைம்ல இந்த மாதிரி பண்ணின உங்க ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி நானே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஐயோ அம்மா டாக்டர் பயங்கரமா வலிக்குது டாக்டர் ஐயோ அம்மா வலி உயிர் போகுது டாக்டர் நான் தான் சொன்னேன் இல்ல தான் செய்யும் இப்போ வலிச்சுச்சுன்னா தான் சீக்கிரமா குணமாக அடுத்த டைம் நீ மேலே ஏறும் போது இப்போ வலிக்கிறதா உனக்கு ஞாபகத்துக்கு வரணும் புரியுதா நல்லா சொல்லுங்க டாக்டர் இவனை பேசாம இவங்க அண்ணங்கோடியே ஹாஸ்டல்ல சேர்த்திடலாமான்னு பாக்குறேன் இவனோட தொந்தரவு தாங்க முடியல பெரியமா அப்படின்னா பண்டி அண்ணாவையும் பப்ளு அண்ணா மாதிரியும் ஹாஸ்டல்ல சேர்த்து போறீங்களா பெரியமா